ராவணனை எதிர்த்து நிற்கக்கூடிய அனுமனிடம் ராவணன் இறுதியாக என்ன சொல்லுகிறான் எனது குத்தின் ஆற்றல் உனக்கு தெரியாது அனுமனே ஊழிக் காலத்தில் விழுவற்கு உரிய பெரியதோர் இடி போன்று இருக்கும் என் குத்து என்னால் குத்தப்பட்ட யார் ஒருவரும் இதுகாரும் பிழைத்தது இல்லை ஆகவே நீ அந்த குத்திலிருந்து பிழைத்திருப்பாய் என்றால் நீ எல்லா காலத்தும் இனி உயிரோடு இருப்பாய் என்று பொருள் ஆகவே இதுதான் நடக்கும் ஒன்று ராவணனது குத்தினால் அனுமன் இறப்பான் ஒரு கால அனுமன் இறக்கவில்லை என்றால் அவன் என்றுமே உயிரோடு இருப்பான் இது வாழ்த்தாகவும் அமைந்து விட்டது பாட்டோட வரிய பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் ஒன்று உண்டு இனி உரை நேர்குவது ராவணன் சொல்றாதான் போன வகுப்புல இறுதியா பார்த்த பாடு நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக் கொள்ளுகிறேன் அனுமனே உன் மார்பின் என் ஒரு கை குன்றின் விழும் உரும் ஏறு என ஊழியினுடைய இறுதி நாளிலே மலையின் மீது விழக்கூடிய இடி போல இருக்கு என்னுடைய குத்து நினைவில் வைத்துக்கொள் என்னால் குத்தப்படுவது என்பது அவ்வளவு பெரிய ஆற்றலை தரக்கூடியது ஆகவே விழும் உரும் ஏறுன உரும் ஏறுன இடி ஆற்றல் வாய்ந்த இடி கடையொழி காலத்தில் விழுந்து உலகத்தையே அதிர வைப்பது போல் உன் மார்பிலே என் குத்து விழும் அப்படி நான் குத்தினால் நின்று உன்னிலை தருவாய் எனின் அந்த குத்திலிருந்து தப்பித்து நீ இருப்பதாக இருந்தால் தப்பிக்க முடியாது இதுவரைக்கும் யாரும் தப்பித்தது இல்ல ஒரு கால் நீ தப்பிப்பதாக இருந்தால் உன்னிலை தருவாய் எனின் நின் நேர் திறர் உளரோ உனக்கு இணையான வீரர் யார் ஒருவரும் இனி இருக்க முடியாது அதோடு மட்டும் இன்றும் உலை என்றும் உலை இலை ஓர் பகை என்றான் ஆகவே என் குத்திலிருந்து தப்பித்தாய் என்றால் நீ இன்றும் இருப்பாய் நாளையும் இருப்பாய் உன்னை எதிர்ப்பதற்கு யாரோ ஒரு பகைவரும் இனி வரமாட்டார்கள் ஆகவே ராவணன் தன்னுடைய வீரார்ந்த பேச்சினால அனுமனை அச்சுறுத்தி அதோடு மட்டும் இல்லாமல் கடைசி அடியில அனுமனுக்கு வாழ்த்தாகவும் சொன்ன எப்படி இன்றும் முளை என்றும் உளை இலை பகை என்றான் எவ்வளவு அழகான சொற்றொடர கம்பன் கையாண்டான்றதுக்கு ராவணன் அவனை அறியாமல் அனுமனுக்கு வாழ்த்து கூறுவது போல இந்த பாட்டு அமைந்து விட்டது அவனுடைய நோக்கம் அனுமனை அச்சுறுத்துவதுதான் அப்படி அச்சுறுத்துவதற்கு உண்டான நிலையில இருந்த ராவணனது சொற்கள் அந்த சொல்லினது ஓட்டம் போன போக்குல இறுதியில ஒரு வாழ்த்தாக அனுமனுக்கு போய் சேர்ந்தது உடனே அனுமன் என்ன செய்தான் என்னை குத்துவதாக முடிவு செய்து விட்டாய் இல்லையா நீ ஏன் கவலை கொள்ளுகிறாய் நானே வருகிறேன் என் மார்பை காட்டுகிறேன் முடிந்தால் குத்திப்பார் என்றான் எதிர் சென்றான் அதான் இன்றையிலிருந்து தொடங்குற பாட்டு இவ்வாறு ராவணன் சொல்லி அதை கேட்ட அனுமன் என்றான் எதிர் சென்றான் அடு எனை நீ வென்றாய் அலையோ உன் உயிர் வீடாது உரை செய்தாய் நன்றாக நின்னிலை நன்று என நல்கா எதிர் நடவா குன்று ஆகிய திரள் தோழவன் கடன் கொள்க என கொடுத்தான் என்ன அழகு பாருங்க கடன் கொள்க என கொடுத்தான் என்ன கடன் கொள்கனா பழைய காலங்கள்ல இந்த சமமான நிலையில இருக்கக்கூடிய வீரர்கள் போருக்கு அழைத்தால் உடனாக அதற்கு ஏற்று சம்மதிக்க வேண்டும் அந்த காலத்தில் வீரர்களுக்கு சொல்லப்பட்ட அடிப்படை இலக்கணம் ராவணன் வலிந்து அனுமனை அழைக்கிறான் வா நான் உன்னை போகிறேன் என்று அவ்வாறு சொல்லிய ராவணனுக்கு அனுமன் தவிர்த்து ரொம்ப நாகரிகமா தவிர்த்திருக்கலாம் எப்படி வேண்டாம் ராவணனே உன்னோடு நான் பொறுதால் நான் உன்னை அழித்து விடுவேன் ஆனால் உன்னை அழிக்க வேண்டிய பொறுப்பு ராமனுக்கு உரியது ஆகவே நான் உன்னை எதிர்ப்பதாக இல்லைன்னு ஒதுங்கினார் யுத்த தர்மம் ஆனால் இங்க அனுமன் என்ன சொல்லுகிறான் நீ என்னை குத்துவதாக அல்லவா குத்திப்பார் எப்படி பார்த்து எப்படி தொடங்குகிறார் பாருங்கள் என்றான் என்று ராவணன் இவ்வாறு சொல்ல என்று சொல்லிய ராவணன் முன் எதிர் சென்றான் அனுமன் அவனுக்கு எதிராக சென்றான் எப்படியா ஈகல் அடு மாருதி இகல்னா பகை பகைவர்களை போர்க்களத்திலே அழிப்பதற்குரிய ஆற்றலை பெற்ற மாருதி அனுமன் என்ன சொன்னானா நீ வென்றாயலையோ ரொம்ப அழகான விஷயம் என்னை நீ வென்று விட்டனாகவில்லையோ என்னை ஜெயித்தவன் போல பேசுற நீ உன் வீரத்தின் மீது உனக்கு அப்படி ஒரு நம்பிக்கையா என்னோடு பொருதாமல் என்னோடு போரிடாமல் என்னை வென்றவன் போல பேசுகிறாய் என் குத்தை உன்னால் வாங்க முடியாது ஏற்கனவே உன்னுடைய குத்தினை வாங்கி இருக்கக்கூடியவர்களை பற்றி ஏதாவது சொல்லி இருக்கிறாயா இல்லையே வென்றாயல்லையோ உன் உயிர் வீடாது உரை செய்தாய் ரொம்ப அழகான விஷயம் நான் குத்திய குத்தினால் உன் உயிரை விடாமல் என் உன்னே நின்று உரை செய்தன் நான் உன்னை கொல்லுதற்கு உண்டான நோக்கத்துல குத்தல ஏனென்றால் உன்னை கொல்லுதல் என்பது ராமன் அது கடமை ஆகவே நான் உன்னை அழிக்காமல் உன்னை உன் ஆற்றலை அடக்குதற்கு தான் குத்தினை அதை வாங்கி கொண்டு என் குத்தின் வலிமையை அறிந்து கொண்டு மீண்டும் என்னை குத்துதற்கு முன் வருகிறாய் வருவதோடு மட்டும் இல்லாமல் ஏதோ பெரிய பேச்செல்லாம் பேசுகிறாய் இந்த ஊழி காலத்துல விழக்கூடிய இடி போல உன் குத்து இருக்கும் என்கிறாய் என்ன நியாயம் ஆகவே உன் உயிர் வீடாது உரை செய்தாய் நான் குத்தின குத்துல உன் உயிர் போயிருக்கணும் ஏன் போல தெரியுமா உன் உயிரை எடுப்பது ராமன் வேலை ஆகவே நான் உன் உயிரை எடுக்கிறா மாதிரி குத்தல உரை செய்கிறாய் அந்த குத்தையை வாங்கி கொண்டு போய் எதிர்த்து நின்று வீரமும் பேசுகிறாய் நன்றாக நின் நிலை நன்று நல்லது மிகவும் உன் நிலை நல்லது உதையும் வாங்கிட்டு உளற்ற மாதிரி பேசவும் வந்திருக்கியா ஏன்னா நல்கா எதிர் நடவா ஆகவே அவன் எதிரே இவ்வாறு பேசிக்கொண்டு அனுமன் போய் நின்றான் குன்று ஆகிய திரள் தோழவன் மலைகளையே தோள்களாயின எண்ணுமாறு ராவணன் முன்பு கடன் கொள்க என உன் கடனை ஏற்றுக்கொள்க நான் என்னை குத்துவதாக கடனை ஏற்றுக்கொள்க நான் உனக்கு கொடுத்ததை திருப்பி கொடு என்று கொடுத்தான் தன் மார்பினை ராவணன் முன்னாடி காட்டியபடி நின்றான் ஹனுமன் இதுதான் நம்ம இலக்கியங்கள்ல நம்முடைய போர் முறைகள்ல பார்க்கக்கூடிய அழகு குறைஞ்சபட்ச இலக்கியங்களிலாவது அந்த அறநெறியை பின்பற்றி அவர்கள் பாடல் புனைந்திருப்பது பெரிய விஷயம் ஏனென்றால் இன்றைய நடைமுறை காலங்கள்ல போர் என்பது முழுக்க முழுக்க நம்பிக்கை அற்ற நிலையில ஒருவர் மாட்டு ஒருவர் தாக்குவது ஆனா பழைய காலங்கள்லாம் போர் என்றால் அதற்கு ஒரு ஒழுக்கம் இருந்திருக்கிறது அதற்கு ஒரு கட்டுப்பாடு இருந்திருக்கிறது அதற்கு ஒரு வரையறை இருந்திருக்கிறது அதனாலதான் சங்க இலக்கண நூல்கள்ல புற திணைன்னு தான் எழுதினார்கள் திரைனாலே ஒழுக்கம்னு அர்த்தம் ஆகவே புறம் என்று சொல்லக்கூடிய வீரம் கூட ஒழுக்கத்தினால் வெளிப்பட உண்டு ஒழுக்கமற்ற முறையில வீரத்தை வெளியே காட்டக்கூடாது இது நம்முடைய தொல் தமிழ் மரபுல இருக்கக்கூடிய ஒரு அழகான பயிற்சி அதனால நான் உன்னை குத்தினே நீ நிலை குலைந்து போனாய் மீண்டும் என் எதிரே நின்று வீரவசனெல்லாம் பேசுகிறாய் என்னை குத்துவதாக வேற சொல்லுகிறாய் ஆகவே நான் உன்னை குத்தினேன் மீண்டும் என்னை நீ குத்துவதாக இருந்தால் குத்திக்கொள் என்று தன் மார்பை காட்டிய நிலையில முன்னாடி போய் நின்னா ஹனுமான் ராவணன் தன் ஆற்றலை காட்டி ஹனுமனுக்கு ஒரு குத்து கொடுத்தான் உருக்கி தனி எதிர் நின்றவன் உரத்தில் தனது ஒளிர் பல் இருக்கி பல நெடுவாய் மடித்து எரி கண் தோறும் இழிய முறுக்கி பொதி நிமர் பல்வீரல் திசை முறிய புருக்கி கரம் நெடுந்தோல் புறம் நிமிர கொடுக்குத்த என்ன ஒரு அழகு இதை வேற ஒன்னுத்தோட ஒப்பிட்டால்தான் புரியும் இப்ப நமக்கு எழுத்துக்களின் அது ஒலி அளவை சொல்லுவதான் மாத்திரைன்னு சொல்லுவோம் குரிலுக்கு ஒரு மாத்திரை ஒரு மாத்திரைனா என்ன கண்ணியமைத்தலும் கை நொடித்தலும் ஒரு மாத்திரைன்னு கணக்கெடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா ஒரு மாத்திரை பிற்காலத்துல வந்த ஒரு புலவன் என்ன பண்ணா டேய் இந்த ஒரு மாத்திரைய இப்படி கை சொடுக்குதல் ஒரு மாத்திரைன்னா இந்த சொடுக்குதலை எப்படி ஒண்ணு பகுக்கலாம் அப்படி சொடுக்க போடுறத எப்படி ஒண்ணும் பகுக்கலாம் அந்த ஒன்று என்பத அரை முக்கால் முழுசுன்னு சொல்லலாம் அதுக்கு பாட்டு எழுதினா உன்னல் காலே ஊன்றல் அறையே முறுக்கல் முக்கால் விடுத்தல் ஒன்று என்ன எவ்வளவு நுணுக்கம்னு பாரு சாதாரண சிட்டிக்க போடுறத அந்த கை ரெண்டு விரல்கள் உண்ணுதல் ஊன்றுதல் முறுக்குதல் விடுத்தல் எப்படி இந்த அழகுதான் இந்த ராவணன் ஹனுமனை குத்துவதற்கு எப்படி தன்னை தயார் செய்து கொண்டான் அந்த போர்க்களத்தை கூட எவ்வளவு அழகா எழுதுறாருன்னு பாருங்க எப்படி ராவணன் குத்தினானா ஹனுமன தனது நெடுவாய் பலமடித்து ராவணன் தன்னுடைய பலவாகிய வாய்கள் பத்து தலை ஆனாலும் அந்த பத்து தலைகளிலும் இருந்த எல்லாம் இறுக்கி கடித்துக்கொண்டு மடித்து ஒளிர் பல் இறுக்கி ஒளி சிந்தக்கூடிய பற்களை எல்லாம் அப்படியே கடித்துக்கொண்டு பல்ல கடித்துக்கொண்டு வாய் இதழ்களை முறுக்கி கொண்டு கண் தோறும் எரி இழிய விழிகள் தோறும் நெருப்பு சிந்தக்கூடிய அளவுல உருக்கி வெகுண்டு எழுந்து பொதி நிமிர் பல்விரல் நெறிய முறுக்கி தனது கனம் மிகுந்த நீண்ட விரல்கள் அனைத்தினையும் ஒன்றாக இணையுமாறு முறுக்கிக் கொண்டு திசை முறிய திசைகளெல்லாம் நடுங்கக்கூடிய அளவில் கரம் நெடும் தோல் புறம் குறுக்கி கைகளை நீண்ட தோளிற்கு வெளியே மடக்கி கொண்டு தனி எதிர் நின்றவன் உரத்தில் தன்னை எதிர்த்து தனித்தவனாய் நின்ற ஹனுமனது மார்பில் உரத்தில் மார்பில் நிறை கை கொடு குத்த வரிசையான தன் கைகளை ஒன்றாக்கி கொண்டு குத்தினான் இருபது கைய ஒன்றாக்கிக் கொண்டு குத்தினான் அனுமன் ஒரு கையை கொண்டுதான் குத்தினான் ராவணன் தனது இருபது கைகளை ஒரு கையாக மாற்றி முறுக்கி பல்லை கடித்துக் கொண்டு வாயை இதழை கடி மடித்துக் கொண்டு குத்தினா வேகம் பள்ளக் கடல் கொள்ள படி பேரினும் பதையா வள்ளல் வள்ளத்து எருள் வலி ஆறினும் வலியான் கள்ள ததிர் கடல் வெய்யவன் கரத்தால் தள்ள தளர்வள்ளி பெருங்கிரி ஆம் என சலித்தான் அண்ண அழகு பாருங்க ராவணன ஹனுமன் குத்தின பொழுது ராவணனுக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டதுன்னு எழுதினார் அனுமன் குத்தினது ஒரு கையில இங்க ராவணன் தன் அனைத்து கைகளையும் திரட்டி ஒரு கையாக குத்தின பொழுது ஒரு கைலாய மலை ஒரு சின்ன நிலநடுக்கம் ஏற்பட்டா எப்படி அசையுமோ சலிக்குமோ சலித்தல் சொல்லு ரொம்ப அழகான சொல்லு மென்மையாக அசைதலுக்கு பேரு சலித்தல்னு பேர் இப்ப நம்ம வீடுகள் எல்லாம் மாவு சலிக்கிறதுக்கு கையை அசைப்போம் இல்லையா அதுக்கு பேர் சலித்தல் எப்படி விழுந்ததா அந்த குத்து பள்ளக்கடல் கொள்ளப்படற்படி ஆழம் நிறைந்த கடலானது தன்னகத்தே கொண்டுள்ள பூமி பேரினும் பெயர்ந்து நிலை குலையும் காலத்தும் பதையா வள்ளல் நிலை குலையாத கருணை வள்ளலும் பெரு வெள்ளத்து பெரிய வெள்ளத்தின் வலிமையைப் போல எருள் வலியாரினும் வலியான் வலிமை வாய்ந்த ஆற்றல் மிக்கவர்களை காட்டிலும் அனைத்து ஆற்றலை கடந்து நின்றவனாகிய ஹனுமன் இந்த ராவணனது குத்து குத்துப்பட்டவன என்னானா கள்ளக்கரை உள்ளத்து கள்ளத்தனத்தினால் அழுக்கினையே தன் சிந்தையில் கொண்டுள்ளவனாகிய அதிர் கழல் வெய்யவன் ஒலிக்கின்ற வீரக் கடலை உடைய கொடியவனாகிய ராவணன் கரத்தால் தள்ள கரத்தால் குத்திய பொழுது தளர் வெள்ளி பெருங்கிரியாம் என சலித்தான் தளர்ச்சி உற்ற வெள்ளிய நிறத்தில் உள்ள பெருமலையான கைலாய மலை நெல்ல அப்படி சலிப்பது போல அனுமன் நெல்ல அசஞ்சான் அப்போ அனுமனுடைய ஆற்றல் எப்படின்னு பார் சலித்த காலையின் இமையவர் உலகியலாம் சலித்த சலித்தலால் அறம் சலித்தது மெய்மொழி தகவும் சலித்தது அன்றியும் புகழொடு சுருதியும் சலித்த சலித்த நீதியும் சலித்தன கருணையும் தவும் ஹனுமன் எவ்வளவு பெரிய முழுமையானவன் இங்க காமிக்கிறது ஹனுமன் குத்தின அனுமனை குத்தியதினால அனுமன் மெல்ல அப்படி ஆடினான் அசங்கினான் சலித்தான் அதனால என்ன ஆச்சா சலித்த காலையின் ராவணனது குத்தினால் அனுமன் மெல்ல தளர்ச்சியை காட்டிய பொழுது இமையவர் உலகையெல்லாம் சலித்த தேவர்கள் உலகங்களெல்லாம் தளர்ந்து போயினவன் அறம் சலித்தது தர்மம் தளர்ந்து போயது மெய்மொழி சலித்த சத்திய வாசகங்கள் தளர்ந்து போயின தகவும் சலித்த நற்பண்புகளும் சலித்து போயின அன்றியும் இவையோடு நில்லாமல் புகழோடு சுருதியும் சலித்த புகழோடு கூடிய வேதங்களும் தளர்ச்சி உற்றன நீதியும் சலித்த அரச நீதியும் சலித்தது கருணையும் தவமும் சலித்த அருளும் தவமும் சலி போயின ஆகவே அனுமனுக்கு தளர்ச்சி வந்ததனால உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் தளர்ச்சி வந்து சேர்ந்தது இந்த தளர்ச்சியினால அனுமன் கொஞ்சம் ஒதுங்க எஞ்சிய வானர வீரர்கள் எல்லாம் அருகில் இருந்த மலைகளை அருகில் இருந்த பாறைகளை எல்லாம் எடுத்து ராவணன் மீது வீச தலைப்பட்டார்கள் எப்படி அணைய காலையின் அரிக்குல தலைவர் அவ்வழியோர் எனையர் அன்னவர் யாவரும் ஒரு குவடு ஏந்தி நினைவின் முன் நெடுவிசும்பு ஒரு வெளி இன்றி நெருங்க வினையுது என்று அறிந்து ராவணன் மேல் செலவிட்டார் அணைய காலையின் அனுமன் ராவணனது குத்தினால் தளர்ந்த பொழுது அவ்வழியோர் அங்கு இருந்தவர்களான அரிக்குலத்தோர் வானர இனத்தவர்கள் ஏனையர் அன்னவர் யாவரும் எத்தகையோர் ஆயினும் அனைவரும் அனைத்து வானரங்களும் வினை இது என்று அறிந்து தாம் செய்யத்தக்க செயல் இனி இதுவாகத்தான் இருக்கும் என்று தெளிந்து ஒரு குவடு ஏந்தி ஆளுக்கு ஒரு மலையினை ஏந்தி நினைவின் முன் ராவணன் நினைப்பதற்கு முன்பாக நெடு விசும்பு ஒரு வெளியின்றி நெருங்க பரந்த வானத்துல ஒரு இடைவெளி கூட இல்லாமல் நெருக்கமாக நின்று அந்த மலைகளை எல்லாம் ராவணன் மேல் செலவிட்டார் ராவணன் மீது எறிந்தார்கள் ஒத்த கையினர் ஊழியின் இறுதியின் உலகை மெத்த மீது ஏழு மேகத்தின் விசும்பு எலாம் இடைய பத்து நூறு கோடிக்கு மேல் பனிப்படு சிகரம் எத்த மேல்சலை எரிந்தனர் பிரிந்தனர் இணையோர் ஒத்த கையினர் ஒரு நிகராக ஓங்கிய கை ஒரே நேரத்தில் ஆங்கிலத்தில் சொல்றோம்ல அட் கல்லறியன் அந்த ஒற்றை நேரம் ஒரே சமயத்துல வானவழியில நிறைந்திருந்த வானரங்கள் அனைத்தும் தங்கள் கையில எடுத்து கொண்ட கற்களை சொல்லி வைத்தது போல் ஒரே சமயத்துல ராவணன் மீது எறிந்தார்கள் ஊழின் இறுதியில் யுக முடிவின் காலத்தில் உலகை மெத்த மீது எழு உலகத்தை மூடி மேலே எழுகின்ற மேகத்தினை போல விசும்பு எலாம் இடைய வானமெல்லாம் நிரம்பு பத்து நூறு கோடிக்கு மேல் ஆயிரம் கோடி என்கின்ற எண்ணிக்கைக்கும் அதிகமான பனி படு சிகரம் பனி தோய்ந்த சிகரங்களை எத்தி மேல் சில தாக்கி ராவணன் மேலே பாயுமாறு எரிந்தனர் வீசினார்கள் எமையோர் பிரிந்தனர் தேவர்கள் அச்சத்தால் அந்த காட்சியை பார்த்து பயந்து ஓடினார்கள் ஏனென்றால் இத்துணை வானரங்களும் ராவணன் மீது எரிய அதனால் வெகுண்டு எழுந்த ராவணன் இந்த வான வழியிலே திரண்டு இருக்கக்கூடிய வானரங்களை என்ன செய்வானோ அவர்களோடு நாமும் நிற்கிறோம் நமக்கு என்ன ஆகுமோன்ற கவலையில எல்லாம் ஓடி தப்பித்தார்கள் இந்த விழுந்த பாறைகள் என்னாயிற்று ஆயிற்று ராவணனை நோக்கி பல கோடி வானரர்கள் ஒன்று சேர்ந்து எரிந்தார்கள் அல்லவா தருக்கி வீசிட விசும்பு இடம் இன்மையின் தம்மி நெருக்குகின்றன நின்றன சென்றில நிறைந்த அருக்கனும் மறைந்தான் இருள் விழுங்கியது அண்டம் சுருக்கம் உற்றனர் அரக்கர் என இமையவர் சூழ்ந்தார் தருக்கி வீசிட இந்த வானர வீரர்கள் செருக்கொடு வானவெளியில நின்று மலைகளை பல கோடி வானரர்கள் ஆளுக்கு ஒரு மலையை எடுத்து வீசியதால் விசும்பிடம் இன்மையின் ஆகாயத்துல நிக்காம போச்சான் நெருக்குகின்றன நின்றன அம்மலைகள் ஒன்றோடு ஒன்று நெருக்கி கொண்டு நிற்கின்றன சென்றில நிறைந்த மேலே செல்லுதற்கு இடமின்மையாலும் நிறைந்த அருக்கனும் மறைந்தான் இப்ப வானவழி முழுவதும் வானரர்கள் தூக்கியன பாறை மூடியதனால சூரியனும் மறைந்தான் அண்டம் இருள் விழுங்கியது இவ்வுலகத்தினை இருளானது கப்திக் கொண்டது அறக்கர் உற்றனர் என்று அரக்கர்கள் சுருங்கி அழிந்து போனார்கள் என்று இமையவர் சூழ்ந்தார் மீண்டும் அங்கு தேவர்கள் இந்த அரக்கர்கள் அழிவதை பார்க்கக்கூடிய ஆர்வத்தோடு மீண்டும் வானவழிக்கு வந்தார்கள் ஒன்றில் ஒன்று பட்டு உடைவன இடித்து உரு மதிர சென்ற வன் பொறி மின்பல செறிந்திட தெய்வ வென்றிதில் என விழு நிழல் மென்மேல் கன்றி ஓடிட கல்மழை நிகர்த்தன கற்கள் வான வழியிலிருந்து அத்துணை பெரிய பாறைகளை ஒவ்வொரு வானரமும் எரிந்த எப்படி இருக்கும் வானத்திலிருந்து கல்மழை பொழிவது போல கற்கள் ராவணன் மீது விழுந்தனவாம் கற்கள் ஒன்றின் ஒன்று பட்டு உடைவன வானர வீரர்கள் வீசின பாறைகள் ஒன்றோடு ஒன்று மோதி உடைந்தன இடித்து உறும் அதிர ஒலி எழுப்பி இடி போல அதிரவும் சென்றவன் பொறிமின் பல செறிந்திட தாக்குகையில் பிதிர்ந்த வலிய நெருப்பு பொறிகள் மின்னல் போல பாறை மோதுறதுனால மின்னல் நெருப்பு நெருப்போடு அந்த பாறைகள் விழ தெய்வ வென்றி வில்யன விழுநிலை விழுந்திட அம்மலைகளில் இருந்து விழுந்திடும் பல்நிற ஒளியின் சாயைகள் வானத்துல இந்திரவில் விழுந்தது போல காட்சி அடித்ததா ஆனா ஒவ்வொரு பாறையிலும் ஒவ்வொரு விதமான தாதுக்கள் இருக்கும் மினரல்ஸ் ஒவ்வொரு தாதுவும் எரிகின்ற பொழுது ஒவ்வொரு விதமான நிறத்தை உண்டு பண்ணும் பிராயத்துல வேதியியல் துறையை முதன்மை பாடமா எடுத்து படித்திருந்தாக்க அதாவது பிளஸ் டூ அளவிலும் சரி அதற்கப்புறம் கல்லூரியில பட்ட படிப்பா படித்திருந்தாலும் சரி இந்த வேதியியல்ல வந்து சில உலோகங்களை பொழி எரித்து பார்ப்பதினால் பழக்கூடிய விளைவை கொண்டு இந்த விளைவு ஏற்பட்டால் இது இந்த உலோகம் அப்படின்னு முடிவு செய்வார்கள் அப்போ ஒவ்வொரு உலோகமும் ஒவ்வொரு நிறத்தில் எரியும் மக்னேஷியம் ஒரு மாதிரி எரியும் காப்பர் ஒரு மாதிரி எரியும் நிறங்களே மாறுபட்டு போகும் அப்ப இந்த வானரங்கள் வான வழியில நின்று ஆளுக்கு ஒரு மலையை தூக்கி ஒன்றாக எரிகின்ற பொழுது இந்த மலைகள்ல கற்கள் ஒன்றோடு ஒன்று மோதுகின்ற பொழுது எந்த பாறையில என்ன மினரல் வெல்த் இருந்தது தெரியாது ஆனால் வேறுபட்ட நிறங்கள்ல நெருப்பு பொறி பறக்க இது எப்படி இருந்ததுன்னா மழைக்காலத்துல வானத்துல விழக்கூடிய இந்திரவில் என்கின்ற வானவில் போல வானம் காட்சி அளித்தது ஆகவே வில் என விழும் விழுநிழல் விரிந்திட அம்மலைகளில் இருந்து விழுந்திடும் பல்லிற ஒளியின் சாயைகள் வெற்றிக்கு உரிய இந்திரவில் போல விரிய மேன்மேல் கன்றி ஓடிட மேலும் மேலும் அந்த பாறைகள் தாக்கி ஓடுவதால் கல்மழை நிகர்த்தன பானத்திலிருந்து கற்களே மழை போல பொழிவது போன்ற ஒரு காட்சியை ஏற்படுத்தின இருந்து நீங்கிய ராக்கத பெரும்படை எங்கும் விரிந்து சிந்தின வானத்து மீனோ மீனொடு விமானம் சொரிந்த வெம்பொறி பட கடல் சுவரின தோற்றம் கரிந்த கண்டகர் கண்மணி என பல கழறி இந்த வானர வீரர்கள் வீசின மலைகளினால ராக்கத பெரும் படை இறிந்து நீங்கியது அரக்கர்களின் அது பெரிய படையானது அஞ்சி ஓட தலைப்பட்டது வானத்து மீனொடு விமானம் வானவெளியில் உள்ள நட்சத்திரங்களும் விமானங்களும் விரிந்து சிதறின மலைகளின் தாக்குதலால் அவைகள் சிதறி பல துண்டுகளாக விழுந்தனவாம் சொறிந்த வெம்பொறி பட மலைகள் மோதலினால் அந்த மலைகளின் அது பாறைகள் மோத அதனால் ஏற்பட்ட வெப்பம் தீப்பொறி போன்றன கடல் சுவரின அந்த வெப்பத்தினாலும் தோன்றின நெருப்பினாலும் கடலே வறண்டு போயிற்றாம் பல கழறியன் பல பல இனி என்ன சொல்லுவது கண்டகர் கண்மணி தோற்றம் கரிந்த அறக்கர்களினது கண்கள் ஒளி மிகுதியால் கரிந்து கண்மணிகள் காணும் தோற்றத்தை இழந்து போயின் இந்த பெருமை எல்லாம் என்னத்துக்கு சொல்லுவது ஏற்பட்ட பாறையின் மோதல் அதனால் ஏற்பட்ட பிரகாசமான ஒளி அறக்கர்களினுடைய அனைவரது பார்வையையும் பறித்து கொண்டது நம்ம பார்க்கணும் இப்ப நமக்கே தெரியும் இல்லையா இந்த தீபாவளி காலத்துல சில நல்ல செறிவான ஒளிவுடைய மத்தாப்புக்கள் எல்லாம் கொளுத்திட்டோம் அப்படின்னாக்க அதை ஏற்படுத்தின பிரகாசத்துல பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம எங்க இருக்கோம் என்ன செய்கிறோம்னு கண்ணுக்கு தெரியாது அந்த பிரகாசம் நம் கருளை கண்ணை இருட்டடைய செய்திடும் இங்க பல பேர் இங்க வாகனங்கள் வைத்திருப்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கெல்லாம் அந்த இரவு நேரத்துல வாகனம் ஓட்டும் போது சில அனுபவம் ஏற்பட்டு இருக்கும் நீங்கள் சென்று கொண்டு இருக்கக்கூடிய பாதையில எதிர்க்க வரக்கூடியவன் தன்னுடைய வாகனத்துல இருந்து ஐபிஎம் லைட்டை கொடுத்தான்னா உங்களுக்கு கண்ணெல்லாம் பூத்து போயிடுச்சு கண்ணெல்லாம் மருட்சி அடையும் நாம எங்க ஒழுங்கா பார்க்கறோம்னு தெரியாது ஏனென்றால் அந்த எதிர் சாரியிலிருந்து வரக்கூடிய வாகனத்தின் அந்த விளக்கின் ஒளி உங்கள் கண் பார்வையை குன்ற செய்து நம்ம தீ தீபாவளி போன்ற திருவிழாக்கள்ல பார்த்திருக்கலாம் இது போல சாலையில பயணப்படுகின்ற பொழுது இரவு நேரத்துல இதை அனுபவித்திருக்கலாம் அது போல வானரங்கள் மலையிலிருந்து வீசுவதனால அதனால் அந்த பாறைகள் ஒன்றோடு ஒன்று மோதி அதன் வாயிலாக ஏற்படக்கூடிய பிரகாசமான ஒளி இலங்கையில போர் செய்து கொண்டிருந்த அது கண்கள்ல பட்டதுனால அறக்கர்கள் யாவரும் பார்வை விழந்தார்கள் ஆகவே இதை விட நான் வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு கம்பனை தான் கேட்கலாம் என் பல கழறி இந்த பாறைகள் வந்த வேகம் அது ஏற்படுத்தின சேதம் என்னத்துக்கு ஓமை எல்லாம் சொல்லணும் ஏற்படுத்தின ஒளி அரக்கனுடைய கண் பார்வை எல்லாம் போச்சு முடிச்சிட்ட இருத்தது இன்று உலகு என்பது ஓர் திணிலம் வந்து எய்த கருத்த சிந்தையன் ராவணன் கண்டான் ஒருத்து வானவர் புகழ் உழைய அறுத்து நீக்கினான் ஆயிர கோடி மேல் அம்பாமி உயர்வுதான் பல கோடி வானரர்கள் பாறையை தூக்கி எறிந்தா அந்த பாறைகளை எல்லாம் ஆயிரம் கோடி அம்புகள் கொண்டு இராவணன் நீக்கினான் எப்படி இன்று உலகம் இருத்தது இன்றைக்கு உலகம் அழிந்து விட போகிறது என்னன்னா பத்தாயிரம் பேல கோடிக்கு மேல வானரர்கள் வானவெளியிலிருந்து மலைய தூக்கி எரிஞ்சா என்ன உலகத்து பேர்ல ஆகவே இருத்தது இன்று உலகம் இன்றைக்கு உலகம் அழிந்தது என்பதோர் திமிலம் வந்து எய்த என்கின்ற பெரிய ஒலி திமிலம்னா பேர் ஒலி வந்து எய்த எழ கருத்த சிந்தையன் சினமுற்ற மனம் கொண்ட ராவணன் அனையது கண்டான் தன்னை நோக்கி பல மலைகள் ஒன்று சேர்ந்து வருவதை பார்த்தான் பார்த்தவுடன் ஒருத்து வானவர் புகழ் உண்ட தண்டித்து தேவர் புகழினையும் அழித்தவனாகிய ராவணன் பாரவில் உழைய பெருமை சார்ந்த தன் வில்லை வளைத்து அந்த வில்லில் இருந்து ஆயிரம் கோடி மேல் அம்பால் மிக பல அம்புகளால் அறுத்து நீக்கினான் அம்மலைகளையெல்லாம் தகர்த்து அழித்தான் அப்போ இவ்வளவு முயற்சி செய்தும் ராவணனை இவர்களால் அணுக முடியல இப்படி காம்பு ஏலாம் கடும் துகள் பட ஏலாம் துணிய பாம்பு ஏலாம் பட யாளியும் உழுவையும் பாற கூம்பல் மாமரம் எரிந்துவுக குறும் துகள் நுறுங்க சாம்பராயின தடவரை சுடுகனை தடிய ராவணன் விடப்பட்ட பலவாகிய அம்புகள் அந்த கொடிய அம்புகள் இந்த பாறைகளை எல்லாம் துண்டு துண்டாக்கி தூளாக்கி போய் பட்டுவிட்டது காம்பு எல்லாம் கடும் துகள் பட அந்த மூங்கில்களெல்லாம் துண்டு துண்டாக வெட்டக்கூடிய அளவுல களிறு எல்லாம் துணிய யானைகளெல்லாம் துண்டு துண்டாக விழ பாம்பு எல்லாம் பட பாம்புகள் எல்லாம் மடிந்து போக யாழியும் உழுவையும் பார ஆழி என்கின்ற விலங்குகளும் புலிகளும் அழிய கூம்பல் மாமரம் உக குவிந்து திரள்பட தோன்றிய பெரிய மரங்களெல்லாம் அழிந்து ஒழிய குறுந் துகள் நொறுங்க சிறிய துண்டுகள் மேலும் துகளாவது போல தடவரை சாம்பர் ஆயின வானரங்கள் எரிந்த பல மரங்கள் பல மலைகள் யாவும் நீர்த்து பொடிப்பொடியாக சாம்பலை போல பூமியில விழுந்தது ராமணன் அத்துணை அம்புகளை எழுதி எல்லா மலைகளையும் பொடியாக்கிட்ட அதுக்கப்புறம் என்னாச்சு உற்றவாறு என்றும் ஒன்று நூறு ஆயிரம் உருவா இற்றவாறு என்றும் இடிப்புண்டு பொடி பொடியாகி அற்றவாறு என்றும் அரக்கனை அடிசிலை கொடியோன் கற்றவாறு என்றும் வானவர் கைத்தலம் குலைந்தார் உற்றவாறு என்றும் ராவணன் அம்பு கொண்டு தாக்கியதால் அந்த தாக்கிய முறை தாக்கிய விதம் என்ன என்று பாராட்டினார்களா ஒன்று நூறாயிரம் உருவா ஒரு மலையை ஒரு அம்பு பல ஆயிரம் துண்டுகளாக வெட்டி போட்டது இவ்வாறு என்றும் சிதைந்த விதம் என்ன என்றும் எப்படி ராவணனது அம்பிலிருந்து இத்தனை அம்புகள் அவ்வளவு இதில் புறப்பட முடியும் அவைகள் ஒவ்வொரு மலையையும் பல துண்டுகளாக எவ்வாறு துண்டித்து போட்டன அந்த மலைகள்ல இருந்த மரங்கள் அந்த மர மலைகள்ல இருந்த யானைகள் எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி போடப்பட்டு விட்டனவே இது எவ்வாறு என்று இடிப்புண்டு அந்த மலைகள் ஒன்றோடு ஒன்று மோதி பொடி பொடியாகி தூள் தூளாக மாறி அவ்வாறு என்றும் அழிந்த விதம் யோசிக்கும் போது அரக்கனை ராவணனை பார்த்து கொடியோன் இந்த கொடிய கொடியவனாகிய இந்த இராவணன் அடிசிலை கற்றவாறு என்றும் பகைவரை அழிக்க வில்வித்தையை கற்றிருக்கக்கூடிய திறம் என்னன்னு ஆச்சரியப்பட்டார்கள் எவ்வளவு ஆற்றல் மிகுந்த ஆயிரக்கணக்கான அம்புகளை இணைந்து கன நேரத்துல போரின் போக்கையே மாக்கிட்டோம் எல்லா அரக்கர்களும் அஞ்சினார்கள் இத்துணை பாறைகளும் தங்கள் மீது விழுந்தால் நாம அழிவது மட்டுமல்ல இலங்கையே கடலுக்குள்ள போயிடும் அந்த சூழ்நிலையில ராவணன் பல நூறாயிரம் அம்புகளை தொடுத்து எய்ய அந்த பாறைகள் ஒவ்வொன்றும் பல துகளாயி குழு விழுந்தனவாம் ஆகவே இதை பார்த்த உடனே வானவர் கைத்தவம் குலைந்தார் தேவர்கள் கை நடுக்கம் உற்றார்கள் இப்ப ராவணனை யார் அழிக்கிறது இவ்வளவு பெரிய படையோடு இவ்வளவு பெரிய வானர கூட்டம் வான வழியில நின்று பலவாகிய மலைகளை வீசி இந்த அரக்கர்களை அழித்து விட முயல இவைகளை எல்லாம் கனப்பொழுதுல ராவணன் தன் நில்லாற்றலை கொண்டு மாற்றி விட்டான் இதை பார்த்தோன்ன தேவர்களுக்கு ஒண்ணு பயம் துப்பது இந்த ராவணன் அழிக்கவே முடியாமல் போயிடுமோ இவ்வளவு பெரிய தாக்குதலையே அவன் சமாளிச்சு அனாயாசமாக நிற்கிறானே இந்த ராவணனை அழிக்கவே முடியாமல் போயிடுமன்ற கவலை வந்துட்டது அதனால அரக்கர்களினுடைய ஆற்றலை கண்டு குறிப்பா ராவணனது போராற்றலை கண்டு வானவர் கைத்தலம் குலைந்தார் தேவர்கள் கை நடுக்கம் உற்றார்கள் ஐயோ இன்னும் எத்துணை காலம் இந்த ராவணனது ஒடுக்கு முறையில நம்ம வாழ போறோமோ இந்த அவதாரம் ஏற்பட்டதுனால ராமன் நம்மை காப்பாற்றுவானு நினைச்சா அனுமனே சளிப்படைய கூடிய அளவுல ராவணன் குத்தி இருக்கான் இதனால பல வானர வீரர்கள் பல கோடி வானர வீரர்கள் வானவெளிக்கு சென்று அங்கிருந்து கல்லை எரிந்து இந்த படையை நிர்மூலப்படுத்தலாம்னு பார்த்தா அந்த மலைகளை எல்லாம் ராவணன் தனது அம்புகளினால் தகர்த்தெறிந்து விட்டான் அப்ப என்னாச்சு அடல் துடைத்தும் என்று அரிகுல வீரர் அன்று எரிந்த திடல் துடைத்தன தசமுகன் சரம் அவை சூழ் கடல் துடைத்தன களத்தில் நின்று உயர் தரும் பூமி உடல் துளைத்தன உதிரமும் துளைத்தது ஒன் புடவி அடல் துடைத்தும் என்று ராவணனினது வல்லமையை அழித்து விடுவோம் என்று கூறி அரிக்குல வீரர் அன்று எரிந்த திடல் வானர வீரர்கள் அன்று அஞ்சு வீசிய மலைகளை தசமுகன் சரம் அவை துடைத்தன ராவணனது அம்புகள் அத்துணை பாறைகளையும் அழித்து விட்டன அவை திசை சூழ் கடல் துடைத்தன அந்த மலைகளினது துகள்கள் திக்குகளில் உள்ள கடல்களிலே சென்று விழுந்து களத்தில் நின்று உயர் தரும் பூமி போர்க்களத்தின் நின்று எழுந்த புழுதிகள் உடல் உதிரமும் துடைத்தன உடலில் இருந்து வியர்வை குருதி எல்லாம் துடைத்தன ஒன் புடவி துடைத்தது பூமியையும் அப்புழுதி வெள்ளம் துடைத்தது யோசிக்க பலவாகிய மலைகள் அவை ராவணன் எரிவ அம்பு எய்வதனால அவைகளெல்லாம் துகளாகி கடலை மூடின பூமியை மூடின அதுவரைக்கும் அந்த போர்க்களத்துல சிந்தி ஆறாக பெருக்கெடுத்து ஓடின ரத்தத்தை மூடின அவ்வளவு தூசி அவ்வளவு துகள்கள் ராவணன் தன் அம்பு கொண்டு அத்தனை மலைகளையும் துகளாக்கியிருக்க என்ன செய்வதுன்னு தெரியல இனி வானரர்களுக்கும் தேவர்களுக்கும் ராவணன் தொடர்ந்து அம்பு போ அம்பு மலையை பொழிய ஆரம்பித்தான் வானரங்களால தாக்குப்பிடிக்க முடியலையன் கொல்வென் இக்கணமே மற்ற இவ்வானர குழுவை வெல்வென் மானிடர் இருவரை என சினம் வீங்க வல்வன் வார்சிலை பத்து உடன் இடக்கையின் வாங்கி தொல்வன் மாரியின் தொடர்வன சுடுசரம் துறந்தான் எப்படியா கொல்வன் இக்கணமே இந்த கணப்பொழுதுல இந்த வானரப்படையை நான் கொன்றுவிட போகிறேன் இந்த வானர கூட்டத்தை இக்கணப்பொழுதிலேயே மற்றும் மானிடர் இருவரையும் வெல்வேன் என்னை எதிர்ப்பதற்காக வந்துள்ள இரண்டு மானுடர்களாகிய ராமனையும் லக்குவனையும் நான் இப்பொழுதே கொல்ல போகிறேன் என என்று உறுதியோடு சினம் வீங்க கோபம் வெளிப்பட வல்லவன் வாசிலை பத்துடன் மிக நீண்ட வலிய பத்து என்ன ராமனுக்கு ராவணனுக்கு இருபது தோல் பத்து வில்ல ஒரே நேரத்தில் தாங்க முடியும் ஆகவே பத்து விற்களை இடக்கையின் வாங்கி தனது இடக்கை பத்தாதாலும் எடுத்து தொல்வன் மாறியின் ஊழிக் காலத்திலே பொழியக்கூடிய மழையை போல தொடர்வன சுடுசரம் துறந்தான் தொடர்ந்து கடுமையான உயிர் பறிக்கக்கூடிய அம்புகளை தொடர்ந்து வானரர் மாட்டு ராவணன் செலுத்த தலைப்பட்டான் ஐயிரண்டு கார்முகத்தினும் ஆயிரம் பகழி கைகள் ஈர் ஐந்தினும் தென் கடுப்பினில் தொடுத்துற்று எய்ய எஞ்சின வானமும் இருநில வரைப்பும் மொய்கொள் வேலையும் திசைகளும் சரங்களாய் முடிந்து சரம்னா அம்பு இந்த ராவணன் தன்னுடைய பத்து கைகள வில்ல எடுத்தான் ஏனைய பத்து கைகளை கொண்டு சரமாரியா அம்பு தொடுத்தான் எப்படியா இரண்டு கார்முகத்தின கார்முகம்னா வில்லு ஐயண்டு பத்து பத்து வில்லை கொண்டு பத்து விற்கடிலும் ஆயிரம் பகழி கூர்மையான ஆயிரம் அம்புகளை கைகள் ஈர் ஐந்தினாலும் பத்து கரங்களினாலும் கடுப்பினில் தொடுத்துற்று எய்ய கடிய வேகத்துடன் வில்லிலே அம்புகளை பூட்டி தொடுத்தான் தொடுத்து அது என்ன எஞ்சின வானமும் பூதங்கள் யாவற்றையும் கடந்து நிற்கக்கூடிய வானமும் இருநில வரைப்பும் பெரிய பூமியினுடைய பரப்பும் மொய்கோள் வேலையும் வலிமை கொண்ட கடலும் திசைகளும் திக்குகளும் சரங்களாய் முடிந்த எங்க பார்த்தாலும் அம்புகம் எங்க பார்த்தாலும் அது சில நேரங்கள்ல இந்த போர்க்கள வர்ணனை தான் பின்னாடி வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் இந்த வர்ணனை கம்பன் காலத்துல இன்னொருத்தர் ரொம்ப அழகாக எழுதினார் சேங்கொண்டர் கலிங்கத்து பரணியை படிச்சு பார்க்கும் போது வாய்ப்பு இருந்தா அதை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா படிப்போம் அதுல பார்த்தீர்கள் என்றால் இதே யுத்த காலத்தில் எழுப்பப்பட்ட புழுதி அதுவும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் பல நூறாயிரம் மலைகள வானரங்கள் வீசுகிறது அத பல கோடி அம்புகளினால ராவணன் பிளக்குறான் பாறைகளை பிழப்பதினால விழுவது தான் இந்த துகள்களை எல்லாம் ஊடுருவி கொண்டு சென்ற அந்த ராவணனது அம்பு எங்க பார்த்தாலும் அம்புகளா இருக்கு அந்த நிலையில ராவணன் தன்னுடைய பத்து கைகளினாலும் வில்லை வளைத்து அம்புகளை எய்ய நீலன் அம்போடு சென்றீலன் மன்னிக்கணும் ஒரு பாட்டு நடுவில் விட்டுட்ட சாரி அந்தி வானம் ஒத்தது அவ் அமர்களம் உதிரம் சிந்தி வேலையும் திசைகளும் நிறைந்தன சரத்தால் பந்தி பந்தியாய் மடிந்தது வானரப்பகுதி வந்த மேகங்கள் படிந்தன பிண பெருமலை மேல் என்ன கற்பன இதுல ஒரு அழகான ஒரு சொல்றார் பாருங்க உதிரம் சிந்தி ரத்தம் சிந்தியதால் அவ் அமர்களம் அந்த போர்க்களம் அந்திவானம் ஒத்தது மாலை காலத்துல காணக்கூடிய சிவந்த வானம் போல பூமி இருந்தது வேலையும் திசைகளும் நிறைந்தன இந்த ராவணன் எய்த அம்புகளினால கடல்களும் எல்லா திக்குகளும் அம்புகள் சென்று நிறைந்து போயின நிறைந்தன சரத்தால் பந்தி பந்தியாய் மடிந்தது பந்தின்றது வந்து பெரும்பாலும் குதிரைக்கு சொல்ற வழக்கம் ஒவ்வொன்றையும் தொகுதியாக சொல்லும் போது என்ன சொல்லுவோம் மக்கள் கூட்டம் கூட்டமாய் இருக்கிறார்கள் அது மாதிரி ஆடு மாடெல்லாம் சொல்லும்போது அவை மந்தை மந்தையா இருக்கிறன்னு சொல்லுவோம் அதே போல மலர்கள்னு சொன்னா அவை தொகுதி தொகுதியாக தொகுக்கப்பட்டு கொத்து கொத்தாக ஆனால் இந்த இடத்துல ஒரு நிமிடம் சொல்லுங்க நிதேஷ். குட் மார்னிங் நான் கிளாஸ்ல இருக்கேன் கிளாஸ் முடிச்சுட்டு கூப்பிட்டமா அப்போ அந்த அம்புகளானது பந்தி பந்தியாக குப்பல் குப்பலா அது உயிரை எடுத்து சென்றதா வானர பகுதி அந்த பல நூறாயிரம் வானர்கள் வானரங்கள் இறந்து போக வந்து மேகங்கள் படிந்தன பிணப்பெருமலைகளில் இந்த வானரங்கள் இறந்து வீழ அந்த இறந்து விழுந்த வானரங்களினது உடல் மலை போல குமிய அந்த மலை மேல பிணமலை மேல மேகங்கள் வந்து படிந்தனவா அந்த அளவிற்கு வானர வீரர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் ஆகவே வந்து மேகங்கள் படிந்தன பிணப்பெருமலை மேல் நீலன் அம்போடு சென்றிலன் நின்றிலன் அனிலன் காலனார் வயத்து அடைந்திலன் ஏவுண்ட கயவன் ஆலம் அன்னது ஓர் சரத்தொடும் அங்கதன் அயர்ந்தான் சூலம் அன்னது ஓர் வாழியால் சோம்பினான் சாம்பான் இந்த வானரர்கள் பலர் இறந்து போனார்கள் குவியல் குவியலாக ஆனால் அந்த வானர படைகளை வழிநடத்தின தலைவர்கள் என்னானார்கள் நீலன் அம்போடு சென்றிலன் நீலன் என்கின்ற வானரத் தலைவன் தன் மீது பட்ட அம்பினால் நடக்க இயலாமல் தடுமாறினான் அனிலன் நின்றிலன் அனிலன் என்கின்ற வானர வீரன் நிற்க இயலாதவனாய் கீழே விழுந்தான் ஏ உண்ட கயவன் அம்பு பட்ட கயவன் என்கின்ற வானர வீரன் காலனார் வயத்து அடைந்திலன் இன்னும் யமனிடத்தில் சென்று சேரல அந்த அளவினுக்கு தாக்கி இருக்கான் மரணத்தை பார்க்கக்கூடிய அளவிற்கு ராவணன் தாக்கி இருக்கான் காலனார் வ வயத்து அடைந்திலன் யமனிடத்தில் உன்னும் போய் சேரல அந்த அளவுக்கு மரணத்தை காணக்கூடிய அளவினுக்கு ராவணனது அம்பு வானர தலைவர்களை தாக்கி இருக்கிறது அங்கதன் ஆழம் அன்னதோர் சரத்தொடும் அயர்ந்தான் அங்கதன் நஞ்சு போன்ற கனை ஒன்றால் சோர்ந்து கிடந்தான் சாம்பன் சூலம் அன்னதோர் வாழியால் சோம்பினான் சாம்பன் என்கின்ற வானரத் தலைவன் சூலப்படை போன்ற அம்பு ஒன்றினால் தாக்கப்பட்டு செயலற்று கிடந்தான் இந்த வானரர்களுக்கு இப்படிப்பட்ட அழிவை பார்த்தவுடனே லக்குவனுக்கு கடுமையான கோபம் இல்லை அவன் என்ன பண்ணா மற்றும் வீரர்தம் மருமத்தின் அயில் அம்பு மடுப்ப கொற்ற வீரமும் ஆண் தொழில் செய்கையும் குறைந்தார் சுற்றும் வானர பெருங்கடல் தொலைந்தது தொலையாது உற்று நின்றவர் ஓடினர் இலக்குவன் உருத்தான் சத்தவன் போக விழுந்தவன் போக பயந்து ஒதுங்கினவன் போக எஞ்சி இருக்கிறவன்லாம் ஓட ஆரம்பிச்சுட்டான் வானரப்படையில மற்ற வீரர் மற்றைய வீரர்கள் தம் மருமத்தின் அயிலம்பு மடுப்ப தத்தம் உயிர்நிலைகளில் கூர்மையான அம்புகள் வந்து தைத்ததினால் கொற்ற வீரமும் தங்களினுடைய பழைய வெற்றி கூறிய வீரத்தையும் ஆண் தொழில் செய்கையும் குறைத்தார் ஆண்மை செயலுக்கு ஏற்ற பெரிய வலிமையினையும் இழந்து சுற்றும் வானர பெருங்கடல் தொலைந்தது சூழ்ந்து நின்ற உறங்கு படை கடலானது அழிந்தது தொலையாது உற்று நின்றவர் ஓடினர் இரவாது நின்ற எஞ்சிய வானர வீரர்கள் புறமுதுகையிட்டு ஓடத் தொடங்கினார்கள் இலக்குவன் உருத்தான் இந்த நிலையை கண்ட இலக்குவன் வெகுண்டு எழுந்தான் இப்ப அடுத்த எழுந்தான் நம்ம புரிஞ்சிருக்கணும் இனி வரக்கூடிய போர்க்களை காட்சி இலக்குவனுக்கும் ராவணனுக்கும் இடையே நடப்பதாய் உள்ள போர்க்களைக் காட்சி ஒரு ஒரு செக்மெண்ட முடிச்சுட்டார் இதை தொடர்ந்து போறது நாம புரிந்து கொள்ளுவதற்கு இதுகாரும் ராமன் ஆஹ் ராவணனுக்கும் அனுமனுக்கும் நடந்த போர் அனுமன் சளிப்படைய ராவணன் மீது அத்தனை பேரு மலைகள் எரிய அவைகளை எல்லாம் பொடியாக்கி எல்லா திக்குகளிலும் ராவணனு அம்பு நிலைக்க இந்த வானர படை தலைவர்கள் நீலன் அணிலன் போன்றவர்கள் எல்லாம் எவ்வாறு தங்கள் ஆற்றலை இழந்து கீழே விழுந்தார்கள் இதுதான் சமயம் என்று எஞ்சிய வானர வீரர்கள் ஓடத் தொடங்கினார்கள் இந்த காட்சியெல்லாம் பார்த்தான் இலக்குவன் கடுமையான கோபத்தினுக்கு உட்பட்டு அவன் ராவணனோடு போர் செய்ய முன் வருகிறான் இனி வரப்பாட்டெல்லாம் அது நூறு கோடிய நூறு நூறாயிர கோடி வேறு வேறு எய்த சரம் எல்லாம் சரங்களால் விளக்கி ஏறு சேவகன் தம்பி அவர் ராவணன் எடுத்த ஆறு நாலு வெஞ்சிலையையும் கனைகளால் அறுத்தான் யார் பெரியவன்னு பாரு நூறு கோடிய நூறு கோடி எனும் எண்ணளவு உடைய என்னளவுனா எண்ணிக்கை நூறு கோடின்ற நம்பர் நூறு நூறாயிரம் கோடி நூறு லட்சம் கோடி என்கின்ற எண்ணளவு உடைய வேறு வேறு எய்த சரம் எல்லாம் தனித்தனியாக அரக்கர் விட்ட அம்புகள் அனைத்தையும் ராவணன் விட்டதே பல கோடி ராவணனை சார்ந்திருக்கக்கூடிய ஏனைய பிற அரக்க வீரர்கள் அவர்கள் எய்த அம்புகள் நூறு கோடிய நூறு நூறாயிரம் கோடி அத்துணை அம்புகளையும் ஏறு சேவகன் தம்பி வீரம் மிக்கவனாகிய ராமனது தம்பி ஆகிய லக்குவன் சரங்கள் விளக்கி தன் அம்புகளினால் அத்துணை அம்புகளையும் விளக்கினான் அப்ப இவன் எவ்வளவு எழுதியிருப்பான்னு பாருங்க விலக்கி அழித்து அவ் ராவணன் அந்த ராவணன் எடுத்த அவன் தன் பத்து கைகள்ல எடுத்தான் இல்லையா பத்து விற்கள் அந்த பத்து வில்லினது ஆறு நாலு வம்ச இலையையும் கனைகளால் அறுத்தான் ராவணன் பத்து கைகள்ல இருந்த வில்லையும் அனுமன் மன்னிக்கணும் இலக்குவன் அறுத்து விட்டான் ராவணன் அக்காட்டிலும் பன்மடங்கு ஆற்றலோட நிக்கிறான் இலக்குவன் மேல எப்படி போற தொடர்ந்தான் ஆர்த்து வானவர் ஆவலம் கொட்டினர் அரக்கர் வேர்த்து நெஞ்சம் வெதும்பினர் வினை அரு முனிவர் தூர்த்து மலர் சொரிந்தனர் ராவணன் தோளை பார்த்து உவந்தனன் புனித்தது வானரம் படியும் லக்குவன் பண்ணின ஒற்றை வேலை எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியது பாருங்க வானவராத்து அவலம் கொட்டினர் வானவழியில இந்த போர்க்களத்தை பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் எல்லாம் இந்த லக்குவனது போராற்றலை கண்டு ஆரவாரம் செய்து கை கொட்டினார்கள் அரக்கர்கள் வேர்த்து நெஞ்சம் வெதும்பினர் தங்களினுடைய படை நிர்மூலப்பட்டதோடு தங்கள் தலைவனாகிய ராவணனது வில்லும் அறுக்கப்பட்டு விட்ட நிலையை கண்டு அரக்கர்கள் எல்லாம் உடல் முழுவதும் வியர்த்து உள்ளமும் கொதித்தனர் ராவணனுக்கே இந்த நிலையான் வினையரு முனிவர் இரு வினைகளையும் வென்ற முனிவர்கள் நாள் மலர் சொரிந்து தூர்த்தனர் அன்ற மலர்களை அன்று பூத்த மலர்கள லக்குவன் மீது வீசினார்கள் வானரம் படியில் குனித்தது வானர சேனை தரையில் ஆட்டம் போட ஆரம்பித்தது ஏற்கனவே நல்ல நாளிலேயே குதிக்கும் வெற்றி கழிப்பு குதிக்க ஆரம்பித்தன குதித்து ஆடியது ராவணன் தோளை பார்த்து உவந்தனன் ராவணனும் லக்குவன் தோல் ஆற்றலை பார்த்து உவந்தவண்ணன் என்றான் இதுதான் சந்தோஷம் தனக்கு சமமான ஒரு எதிரிய பார்த்துட்டான்னா எந்த ஒரு வீரனுக்கும் ஒரு குஷி வந்து வேடிக்கை நான் கல்லூரியில் ஆசிரியராக இருந்ததுனால பார்த்துருக்கக்கூடிய காட்சி சில நேரங்கள்ல அந்த இன்டர் கல்ஜியேட் அப்படின்ற கூடிய அளவுல தமிழ் சென்னையில இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு இடையே ஆன விளையாட்டு போட்டிகள் கலை போட்டிகள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கல்லூரியில நடக்கும் ஒரு முறை நான் பொறுப்புல இருந்த பொழுது இந்த கலை விளையாட்டு பொறுப்பினுடைய அதிகாரியாக கல்லூரியில் இருந்த பொழுது ஒரு காட்சியை வேடிக்கையா பார்த்தேன் எப்படின்னா நன்கு விளையாட தெரிந்த ஒரு கால்பந்து அணி ரொம்ப அழகாக ஆட தெரிந்த கால்பந்து அணி அவர்களுக்கு நேர் எதிராக கால்பந்தினது வரையறுத்த இலக்கணமோ அதை எவ்வாறு உதைக்கணும் எவ்வாறு அதை பிறருக்கு பாஸ் செய்வது இதெல்லாம் ஒன்றுமே பெருமளவில் தெரியாத மற்றொரு கல்லூரி மோதியது இப்ப நன்கு தெரிந்து விளையாடின கல்லூரியினுடைய கேப்டன் தலைவர் எங்கிட்ட வந்து சொன்னார் சார் எங்களை தண்டிச்சிட்டீங்க நீங்க என்னையான்னு கேட்டார் எங்களோடு இணையாக ஆட தகுந்த சமமான வீரர்களை என் எதிரணியில கொடுத்திருந்தீர்கள் என்றால் நாங்கள் திறமையோடு ஆடி அவர்கள் திறன் பெரியதா எங்கள் திறன் பெரியதான்னு நாங்க காட்டுதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கோம் மாறா ஒரு சொங்கி டீம் எனக்கு அனுப்பிச்சிட்டீங்க எதிர்க்க என்ன சார் இது நாங்க எங்களினுடைய குவாலிட்டி ஆஃப் கேம் எப்படி காமிக்கிறது இதுதான் உண்மையான ஸ்போர்ட்ஸ் இதுதான் இப்ப ராவணன் ராவணன் அவ்வளவு அம்புகளை எய்தத லக்குவன் அந்த அம்புகளை தடுத்ததோடு மட்டும் இல்லாமல் ராவணனை சார்ந்த அரக்கர்கள் பல நூறாயிரம் கோடி அம்புகள் எரிய அவைகளை தடுத்து நிறுத்தியதோடு இல்லாமல் இனி ராவணன் அம்பு எய்தல் கூடாது என்பதற்காக ராவணன் கையில இருந்த பத்து வில்லையும் முறிச்சிட்டான் இந்த ஆற்றலை பார்த்தவொன்ன ராவணனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஆக நம்மை முறையாக எதிர்ப்பதற்கு சமமான ஆற்றலோட ஒரு வீரம் வந்துட்டான் இவனோட மோதி இவன்கிட்ட தோத்தாலும் அது வெற்றி தான் இவனை ஜெயிச்சாலும் அது வெற்றி தான் அதுதான் பெரிய விஷயம் சொல்றான் இல்லையா மோதுதல் வந்துட்டா நம்மை காட்டிலும் மேலானவன்ட்ட மோதல் குறைந்தபட்சம் நமக்கு இணையான ஆற்றல் உடையவனோட மோதினாத நம்ம திறமைய வழிகாட்ட முடியும் நம்ம ஆற்றலை முறையாக வெளியிட முடியும் அதுதான் பெரிய கஷ்டம் சில நேரங்கள்ல இந்த ஆற்றலை வெளியிடுவதற்கு உண்டான தகுந்த வாய்ப்பு வழிமுறை தெரியாமல் எத்தனை வீரர்கள் தோற்று இருக்கிறார்கள் தெரியுமா ஏனென்றால் போடிக்கையா சொல்றது உண்டு இந்த வரலாற்றுல சொல்லி இருக்கிறார்கள் இது எந்த அளவுனு உண்மைன்னு எனக்கு தெரியாது நானும் சில நூல்கள்ல கற்றதை கொண்டு சொல்லுவேன் ஷாஜகான் நாட்டினுடைய வருவாயை பெரும்பாலான கலை கட்டிடங்களுக்கு செலவு செய்கிறான்னு கோபம் கொண்டு அவனை வந்து அரசு பதவியிலிருந்து விலக்கி தான் அவுரங்கசீப் பதவிக்கு வர நாட்டினது பொருளாதாரத்தை பெருமளவிலே நலிய செய்து விட்ட மன்னன் ஷாசகான என்ன பண்ண சிறையில் அடைத்து நூதனமான ஒரு தண்டனை கொடுத்த என்ன தண்டனைன்னா அந்த சிறையினுடைய சாளரம் வழியா தாஜ்மஹால பார்க்கலாங்க தான் கட்டின அழகான அந்த கட்டிடத்தை கண்டு கண்டு இவர் மனம் நொந்து அழியன அதை விட கொடிய தண்டனை எதுன்னா ஷாஜகானுக்கு மிக அற்புதமான இலக்கிய நயம் மிக்கதாகிய நூல் கொடுக்கப்படும் சிறையில அத படிச்ச உடனே அதுல இருக்கக்கூடிய இலக்கிய அழகு சொல் அழகு எல்லாம் கிரகித்த ஷாஜகான் இதை யாரிடம் ஒருவனிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையினால முயன்று பார்த்தால் அவருக்கு ஒரு சிறை தோழன் யாருன்னா அடிமுட்டல் அவங்கிட்ட போய் நீங்க என்ன இலக்கிய நயத்தை சொல்ல முடியும் இலக்கியம்னா என்னன்னு தெரியாது மொழினா என்னன்னு தெரியாது ஆகவே ஷாஜகான் தான் கற்ற நல்ல பல நூல்களிலே சொல்லப்பட்ட உயர்ந்த சிறந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ள முடியாமல் மனம் குன்றியே இறந்து போங்க இதெல்லாம் தண்டனையினுடைய மிக உச்சி நாம என்ன நினைக்கிறோம் உடம்பால ஒருவரை தண்டித்தல் உடல் உறுப்புகளை வெட்டுதல் இல்ல முடிவாக தலையை வெட்டுதல் இதெல்லாம் தண்டனையை நீங்க அனுபவித்த உடனேயே அதற்குண்டான முடிவு தெரிஞ்சது ஆனால் இப்பொழுது கொடுக்கப்பட்டதா அவுரங்கதீப்பால் கொடுக்கப்பட்ட தண்டனை இருக்கு பாருங்க வெளியே சொல்லக்கூட முடியாது யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாது எனக்கெல்லாம் ஒரு இயல்பு உண்டு நான் ஏதாகிலும் ஒரு நல்ல கருத்தையோ நல்ல சிறுகதையோ போற போக்கில் எங்காகிலும் படித்திருந்தேன்னா நான் கல்லூரி காலத்துல பணியில் இருந்த பொழுதும் வகுப்புல ஏதாகிலும் ஒரு கான்டெக்ட்ல அந்த கதையை சொல்லிட்டு போயிடுவேன் மாணவர்களுக்கு நானும் நம்முடைய வகுப்புகள்ல சில நேரங்கள்ல கதைகள் சொல்லி இருப்பேன் இதுதான் காரணம் நயமான ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டோம்னா அதை உடனுக்குடனாக பகிர்ந்து கொள்ளுதற்கு நண்பர்களை தேடும் பகிர்ந்து கொள்ள முடியவில்லைன்னு வைத்துக் கொள்ளுங்கள் நம்மால கற்ற அந்த நல்ல விஷயம் நம்முள்ளேயே நின்று நமக்கே நஞ்சாகிது அப்ப ராவணன் என்ன செய்தான் இலக்குவான் அது ஆற்றலை பார்த்தவண்ண ச இதுவரைக்கும் நாம ஒரு வானர சைன்யத்தோட தான் போர் செய்தோம் நம்ம வீரத்திற்கு மானுடர்கள் போர் அவர்களோட போர் செய்வதே ஒரு இழுக்கு தான் இருந்தாலும் வேற வழி இல்லை வானரர்களோடு இது வரைக்கும் போர் செய்து அவர்களுக்கு எதிராக நான் ஒரு பெரிய வீரன்னு காமிக்காரில் என்ன பெருமை இருக்க போகுது வெளியே வந்தா என்ன சொல்லுவான் ஆமாம் பெரிய வீரர் இவர் எதிர்த்து நின்று குரங்க விரட்டிட்டு வந்திருக்காரு இதுக்கு இவ்வளவு பெரிய தவம் இவ்வளவு பெரிய பலம் இத்தனை ஆயுதமானு கேள்வி பண்ணுவோம் இப்ப லக்குவன் வந்த அவன் மானுடன் தான் ராவணன் அம்புக்கு எதிரம்பு விட்டதோடு மட்டுமல்லாமல் இனி ராவணன் அம்பினையே விட முடியாத அளவுக்கு அவன் கையில் இருந்த பத்து வில்லையும் அறுத்து இருக்கான் இதை பார்த்த உடனேயே ராவணனுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகா நமக்கு இணையான ஒரு வீரன் போர்க்களத்துல வந்துட்டான் இப்ப நம்ம வித்தியகன் எவ்வளவு சொல்றான் பாருங்க லக்குவனை புகழறான் ஆகவே ராவணன் தோளை பார்த்து உவந்தனன் புனித்தது படியில் ஆகவே வானரங்களெல்லாம் இந்த பூமியில புதித்து மகிழ்ந்தன லக்குவனது போராற்றலை கண்டு ராவணன் என்ன செய்தான் நன்று போர்வலி நன்று இதுதான் கம்ப நல்ல வீரத்தை எதிரிகூட பாராட்டணும் அதுதான் தீரும் அண்மை காலத்துல நீங்களும் நினைக்கிறேன் ஓட்டப்பந்தய ஒரு போட்டி அதுல ஒருவர் ஓடி வந்து கொண்டிருக்கிறார் அந்த வெற்றி இலக்கு அந்த கயிறு கட்டப்பட்டிருக்கு அந்த இலக்குக்கு பல அடி தூரம் ஒரு முப்பது நாற்பது அடி தூரத்துல இவர் கால் பின்னலிட்டு விழுந்து விட்டார் இந்த நரம்புகள் ஏதோ தளர்ந்து போயின போலும் எழுந்து நின்று மீண்டும் ஓட முயலுகிறார் எழ நிற்க எழுந்து நிற்க முயலுகிறார் கீழே விழுகிறார் இவ்வாறு இரண்டு மூன்று முறை தன்னால் இலக்கை தொட முடியலையேன்னு வருத்தம் அவர் பின்னாடி ஓடி வந்த ஒரு வீரர் தான் ஓடுவதை நிறுத்திட்டு அவரை தூக்கி நிறுத்தி அவர் கைகளை தன் தோல்ல போட்டுக்கொண்டு கொண்டு அவரையும் சேர்த்து கொண்டு தான் ஓடு இருவருமாக ஓடி இலக்கை கடந்தார்கள் போட்டிதான் பாருங்க போட்டிதான் இலக்கை தொடுபவனுக்கே பதக்கம் இருந்தாலும் இந்த வீரன் ஓடியிருந்தால் முன்னாக சென்று வென்றிருப்பான் திடீரென்று அவனுள் ஏற்பட்ட உடல் சிக்கல் அவனை ஓடாமல் செய்து விட்டது இதை நமக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு நமக்கு உரிய போட்டியாளனாக வந்தவன் விழுந்தான் ஆகவே இனி நாம் ஓடி இலக்கை எளிதில் தொட்டு விடலாம்னு நினைக்காம என்னைப் போன்ற சக வீரன் எனக்கு இணையானதோர் ஆற்றல் உடையவன் அவன் விழுந்திருக்கும் அதை ஒரு சா வாய்ப்பாக கொண்டு நான் ஓடின என்ன இதுல என்ன பெரிய வெற்றி அவனோடு ஓடி அவன் ஓடக்கூடிய வேகத்தோடு ஓடி அவனை விட ஒரு படி இலக்கை அடையும் போது நாம வேகமாக ஓடினா அந்த வெற்றிக்கு நமக்கு பெருமை முத்தொள்ளாயிரம்னு ஒரு இலக்கியம் அது ரொம்ப அழகா இருக்கும் ஒரு பாட்டு உண்டு சுட்டிய கையும் மடித்த வாயும் விழித்த நிலையும் நின்ற நிலை கண்டு வென்றான் எனினும் சோழன் தோற்றான் போல் நின்றான் பாட்டு எழுதின சோழன் வந்து எதிரிகளோட போர் செய்கிறான் அந்த எதிரியில ஒரு வீரன் சோழனை நோக்கி வேல் எரிதற்கு கண்கள்ல கோபத்தை காட்டி உதட்டம் அடித்து கொண்டு கைய பின்னுக்கு அழகாக செலுத்தி வேலை எரிய முன் வருகிறான் அதற்கு உள்ளாக சோழனது படையை சார்ந்த ஒரு வீரன் எய்த அம்பு இந்த எதிரி வீரன் மார்பில் பட்டு அவன் இறந்த நிலையிலேயே நிற்கிறான் இப்படி நின்ற அந்த வீரனை பார்த்தோன்ன சோழன் வருந்தின எனக்கு இணையாக இவ்வளவு பெரிய வீரத்தோடு ஒருவன் போரிட வந்திருக்கிறான் ஆகவே இந்த போர்க்களத்துல நான் வெற்றி பெற்றாலும் அது தொற்றதற்கு சமம்னு வருத்தப்பட்டது இந்த காலத்துல வீரத்தை எப்படி பேணி இருக்கிறார்கள் அதுதான் எனக்கு மகிழ்ச்சியே அதாவது இன்றைக்கு வீரம்ன்றது என்னவாகி விட்டதுன்னா நான் நோஞ்சான்னு அடிக்கிறது ஆயிப்போச்சு இந்த ஊர்ல இருக்கிற தாதாக்கள் எல்லாம் பாருங்க அவனை விட பெரிய தாதாக்கள்கிட்ட போய் இவங்க எல்லாம் மோதுறதே கிடையாது இவனை விட வலிமை குன்றி இருக்கக்கூடிய நோஞ்சான பார்த்து அவர்கள் மீது அதிகாரத்தை ஆதிக்கத்தை செலுத்தி அழிக்கிறது என்ன நியாயம் நம்ம நாட்டுல வீரம் என்பதற்கு சொல்லப்பட்ட இலக்கண முறையே வேற அதுல மருந்துக்கு கூட கொஞ்சம் கூட இன்றைக்கு இருப்பவர்கள் பின்பற்றுவது இல்லை எவ்வளவு கஷ்டம் அதனால எதிரியாயினும் அவன் வீரத்தை பாராட்டும் எப்படியா ராவணன் பா அதுதான் ராவணன் உண்மையான வீரன்றதற்கு ஒரு நல்ல மேற்கோள் நன்று போர் வலி நன்று அதை பார்த்து சொல்றான் போர் வலி வீரம் நன்று நோக்கமும் நன்று கை கடுமையும் நன்று நன்று கல்வியும் நன்று நின் திண்மையும் நலனும் என்று கைமறித்து ராவணன் ஒருவன் நீ என்று என்ன அழகு நீ ஒப்பற்ற வீரன்டா என் நம்பத் தடுத்திருக்க என் பிள்ள அறுத்திருக்கு எவனை இது வரைக்கும் செஞ்சதே இல்லையே எப்படியா போர்வலி நன்று லக்குவனே உனது போராற்றல் நன்று போர் ஆழ்வலி வீரம் நன்று போரிடுங்கால் நீ போரை கையாளுகின்ற வீர செயலும் திறனும் நன்று இதுதான் ராவணன் தர்கிற பெருமை லக்குவனை அசஸ்ட் பண்ணிட்டான் லக்குவனனுடைய போர் முறை போ என்ன என் அம்ப தடுத்ததோட நீ இருந்தேன்னா உன்னுடைய ஆற்றல் தப்பானது அடுத்து நான் அம்பு எய்யாது இருக்கக்கூடிய நிலைக்கு என்னை ஆளாக்க என் வில்லையெல்லாம் அறுத்த பாரு சரி இதுதான் போரினுடைய திறன் வந்த பகையை தடுக்கிறது இல்ல இனி வராது இருக்கக்கூடிய ஆயுதத்தையும் நிறுத்தினு ஆகவே அழகா சொன்னா வீரத்திறனும் நன்று நோக்கமும் அன்று நீ நோக்கும் வீரமிகு பார்வையும் நன்று கை கடுமையும் நன்று உன் கையினது வேகமும் நன்றாக இருக்கிறது கல்வியும் நன்று நீ கற்று தெரிந்திருக்கக்கூடிய போர்க்கல்வியும் உயர்ந்தது லக்குவனே ஆகவே நின் திண்மையும் நலனும் நன்று உனது மன உறுதி நீ போர் புரியும் அழகு இவைகளும் நன்று என்று ராவணன் பூரி கை மறித்து வியப்பால் கைகளை மறித்தவாறுனாக்க இந்த மறித்துனாக்க கை தட்டுதல் பொருள் பலே மாதிரி கை மறித்து நீ ஒருவன் நீ ஒப்பற்ற வீரன் என்றான் என்று லக்குவன் வீரத்தை மனம் திறந்து வியந்து பாராட்டி இதுதான் போர்க்களத்தினுடைய ராவணன் நீங்க என்ன குறை வேண்டுமானாலும் சொல்லுங்க நான் பல முறை சொல்லிருக்கிறது உண்டு ராவணன் அது அந்த ஆண் இருக்குல்லையா ஆள் வினை உடைமை எல்லாம் உயர்ந்தது பண்ணினது ஒரு சின்ன அல்பத்தனமான தப்பு சீதையை எடுத்து அதுதான் மற்றபடி ராவணன் ஒரு கம்ப்ளீட் வேடிக்கையாக சொல்லுவார்கள் ராவணன் அப்ப ஹீரோவன் ஆமா எப்போ எப்பொழுது ராவணன் தன் உள்ளத்துல உள்ள தான் கதாநாயகன் என்கின்ற தகுதியை விட்டு வில்லத்தனமா ஒரு வேலை செய்தானோ அதனை எதிர்க்கக்கூடிய நிலையில ராமன் இதுகாரும் கதாநாயகனாக நின்றவன் வில்லத்தனத்தோடு ராவணனை தாக்கினான் இதுதானே மரபு நீ எதை இழந்தாயோ அதை அடுத்தவன் இட்டு நிரப்புவான் இதுதான் இயற்கையினுடைய சமன்பாடு உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணத்தை இழந்து தப்பான செயலுக்கு உட்பட்டு ராமன் மாற்றி செய்தான் நீ என்ன செய்தாயோ அதை மாற்றி செய்த மேலும் ராவணன் சொன்னா காணின் அன்று இகல் கரன் படுத்த அக்கரியோன் மன்னிக்கணும் அக்கரியோன் தானும் இந்திரன் தன்னை ஓர் தனு வலம் தன்னால் வானில் வென்ற என் மதலையும் வரிசலை பிடித்த யானும் அல்லவர் யார் உனக்கு எதிர் என்றும் இசைத்தார் இந்த பாராட்டுதான் பெரிய விஷயம் எதிரியும் மனம் திறந்து பாராட்டன் எப்படி காணில் அன்று அன்று ஒரு நாள் தண்டக வனத்திலே பகை கொண்டு எழுந்த கரன்படை படுத்த அந்த கரனினுடைய படையை அழித்த அக்கரியோன் தானும் அந்த கரிய மேனியை உடையவனாகிய ராமனும் இந்திரன் தன்னை ஓர் தனுவலம் தன்னால் இந்திரனின் அது ஒப்பற்றவில் ஒன்றால் வானில் வென்ற என் மதலையும் சொர்க்கலோகத்திலேயே போய் இந்திரனது வில்லை வென்ற என் மதலையாகிய இந்திரஜித்தனோ வரிசிலை பிடித்த யானம் நில்ல கட்டு கட்டமைந்த என் நில்ல பிடித்திருக்க கூடிய நானும் அல்லர் யார் வேறு யார் அல்லாதவர்கள் உனக்கு நேர் எதிர்க்க நிற்க முடியல உனக்கு எதிர் உனக்கு எதிராக யார் நிற்க வல்லார் என்றும் இசைத்தான் என்றும் மொழிந்தான் டே லக்ஷ்மணா உன் வீரத்தை பார்த்து உன் வில்லாற்றலை பார்த்து எனக்கு பயமா இருக்கு எப்படி உன் வில்லுக்கு முன்னாடி உன் அண்ணன் ராமனது வில்லே நிற்காது போல இருக்கிறது இந்திரனை வென்ற என் மகன் இந்திரஜித்தன் வில் நிற்காது போல இருக்கிறது இங்கே குறிப்பிட்டான் லக்ஷ்மணன் தான் அழிக்க போறான் உன் முன்னே நிற்காது போல இருக்கிறது ஆகவே எந்த சூழ்நிலையிலும் உன்னை வெல்லுவதற்கு இந்த மூவர் வில்லை தவிர வேறு வில் எதிர்க்க நிற்க முடியாது என்று சொல்லிட்டு அடுத்தது சொன்னான் அஞ்சினான் அலன் அயன் தந்த வேலினும் மாவி துஞ்சினான் அலன் துளங்கினான் என்பது துணியா எஞ்சியில் யாக்கையை எடுத்து கொண்டு அகல்வன் என்று எண்ணி நஞ்சினால் செய்த நெஞ்சினான் பார்னிசை நடந்தான் அயன் தந்த வேலினும் இந்த லக்குவன் நான் எரிந்த நான்முகன் கொடுத்த வேலினாலும் வில்லினால் இவன் வேலப்படான் என சினம் வீங்க கொல்லும் நாளும் இன்று இது என சிந்தையில் கொண்டான் பல்லினாள் இதழதுக்கினான் பருவலி கரத்தால் எல்லின் நான்முகன் கொடுத்தது ஒரு வேல் எடுத்து எரிந்தான் ராவணன் எந்த அடிப்படையில முடிவெடுக்கிறான் பாருங்க விற்களை கொண்டு இனி இந்த லக்குவானை அணுகவே முடியாது வனது வில்லாற்றலுக்கு முன்னாடி ராமனும் இந்திரஜித்தனும் ராவணன் ஆகிய நானுமே நிற்க முடியாது ஆகவே இவனை வில் கொண்டு லக்குவனை நெருங்க முடியாது மாறா என்ன செய்யலாம் இவன் இந்த லக்குவன் வில்லினால் வெல்லப்படான் வில்லை கொண்டு இவனை வெல்ல முடியாது ஆகவே என சினம் வீங்க என்ற கருதிய கோபம் பெருக கொல்லும் நாளும் இன்று இவனை கொன்று விடுவதற்குண்டான நாள் இன்றுதான் என்ற முடிவோடு இது என அதற்கு ஏற்ற நேரம் இதுவே என்று சிந்தையில் கொண்டான் தன் மனத்தில் கருதிய ராவணன் பல்லினால் இழு அதுக்கினான் பற்களால் உதடுகளை கடித்தவனாய் வலிப்பரு கரத்தால் தனது வலிமை மிக்க நீண்ட பெரிய கரத்தால் எல்லின் சூரியனை போன்று ஒளிசிந்த கூடிய நான்முகன் கொடுத்த பிரம்மன் கொடுத்த ஓர் வேல் எடுத்து எரிந்தான் பிரம்மனால் கொடுக்கப்பட்ட ஒரு வேலாயுதத்தை எடுத்து லக்குவன் மீது எரிந்தான் ஏன்னா இந்த லக்குவன் வில்லாற்றலில் தன்னை விட உயர்ந்தவன் தெரிஞ்சு போச்சு அவனுக்கு நம்முடைய அம்புகள் அத்தனையும் தடுத்ததோடு என் வில்லையும் அறுத்து இருக்கான் இனிமே இவனை வில்லுல ஜெயிக்க முடியாது ஆகவே பிரம்மன் கொடுத்த ஒரு வேலாயுதத்தை எடுத்து லக்குவனை நோக்கி வீத்தினான் எரிந்த காலவேல் எய்த அம்பு யாவையும் எரித்து பொரிந்து தீ உக விசையின் பொங்கி செறிந்த தாரவன் மார்பீடை சென்றது சிந்தை அறிந்த மைந்தனும் அமர் நெடுங்களத்திடை அயர்ந்தான் எரிந்த காலவேல் காலனை போன்று வேகமாக வந்தான் அந்த பிரம்மனினது வேலாயுதம் எய்த அம்பு யாவையும் எரித்து லக்குமனால் எய்யப்பட்ட அத்துணை அம்புகளையும் தீத்தது பொறிந்து போய் உக அந்த அம்புகளெல்லாம் தீப்பொறி பட்டது போல விழுந்து போயினவாம் போய் சிந்தி விழ தீ உக நெருப்பு சிந்த கூடிய அளவில் விசையின் பொங்கி வேகமுடன் வந்த அந்த வேலானது செறிந்த தாரவன் மார்பிடை சென்றது மலர்கள் அணிந்த மாலையை கொண்டுள்ள லக்குவனது மார்பிலே நடுவே பாய்ந்தது சிந்தை அறிந்த மைந்தனும் அவ்வாறு வேல் சென்றதை உணர்ந்த லக்குவனும் நெடு அமர்களத்திட அயர்ந்தான் பரந்தகன்ற போர்க்களத்தில் சோர் உற்று விழுந்த அப்படி விழுந்த உடனே என்னாயிற்று இனி இந்த போர்க்களம் எது நோக்கி திரும்பும் என்பதை அடுத்த வகுப்புல பார்க்கலாம் அடுத்த வகுப்புல இருந்து அரை மணி நேரம் கூடுதல் இப்பயோ கால் மணி நேரம் கூடுதல் அரை மணி நேரம் கூடுதல அடுத்த வகுப்பு ராமாயண வகுப்பெல்லாம் ஒன்பது டு பத்தரை வரைக்கும் நிகழும் சரியா நன்றி